மொத்தம் 10 பொருத்தம் இருக்கணுமா? 7 பொருத்தம் இருந்தா நல்லது. 4 பொருத்தம் தான்மா இருக்கு. அதோட ரெண்டுல கேது இருக்கு. முக்கியமா மாப்பிளைக்கு நாக தோஷம் இருக்கு. இந்த தோஷம் இருந்தா கல்யாணம் சுகப்படாதுமா. மம்மி இந்த ஜோசியர் சரி கட்டலையா? ஏதேதோ பேசுறாரு. இந்த ஜோசியர் அண்ணி வர வச்சால திடீர்னு வந்துட்டாரு. நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பாத்துக்கறேன். தோஷம் இருந்தா கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாமா, மீறி பண்ணா அத்தாச்சியோட அமெரிக்கா குடும்பத்துக்கு நல்லதே இல்ல. இங்க ஜோசியக்காரர் தவுத்து மத்தவங்க அமைதியா இருக்கீங்களா? அத்தாச்சி நீங்க கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க, அதனால உள்ள போய் ஸ்பெஷல் பசும்பால் காச்சி கொண்டு வரட்டுமா? வேணா அத்தாச்சி, வேணா வேணா, நான் இப்பதான் பால் குடிச்சிட்டே வந்தேன். நாலு பொருத்த மட்டும் இருக்கிறதுக்கும் தோஷத்துக்கும் ஏதாவது பரிகாரம் இருக்கா? சாதகத்துல இருக்கிற எல்லா குறைக்கும் பரிகாரம் இருக்குமா, கவலைப்படாதீங்க. நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணீங்கன்னா ஒரு மண்டலத்துக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்குமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்கய்யா, கண்டிப்பா பண்ணிடலாம். இந்த மாப்பிள்ளைய கட்டிக்க போற பொண்ணு, அதாவது ஆனந்த கட்டிக்க போற நட்சத்திரா என்ற கன்னிகை வர்ற வெள்ளிக்கிழமையில இருந்து தொடர்ச்சியா 3 நாள் அதிகாலை 4 மணிக்கே எந்திரிச்சு சுத்த பத்தமா குளிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல அம்மனுக்கு விரதம் இருந்து விளக்கு போடணும். அப்படி விளக்கு போடுற நேரத்துல மாப்பிள்ளையாகப்பட்டவர் 3 நாளும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுமா? கண்ணடி தம்பி, உங்களை தான் நீங்க 3 நாள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணுமா? மாமா நிச்சயம் வீட்ல இருப்பாங்க இல்ல மாமா? இந்த பரிகாரத்தை செஞ்சோனா தோஷம் நீங்கறதோட பொருத்த குறைபாடு சரியாயி அந்த பொண்ணுக்கும் நீங்க முடிவு பண்ண மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? சரி, அப்ப நான் வரமா. வாங்க. இந்தாங்க. வர தம்பி. வாங்க. இந்திரா அண்ணி கேட்டுக்கிட்டியாமா? मनपुरुत्तं நீ எப்ப இங்க வந்த? நான் அப்பவே வந்து உட்கார்ந்துட்டேன் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், போன் அடிக்குது பாருங்க. அதோ அங்க இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? அங்க பாருங்க, உங்க பக்கத்துல தான் இருக்கு. முதல்ல போன் எடு. யார் கேட்டிங்க வச்ச? இவ்ளோ பெரிய கார்ல இந்த இடத்துல தான் உன் போன் பத்திரமா இருக்குமா? அர்ஜுன் சார், அவ்ளோ பெரிய வீட்ல பீரோவ பெட்ரூம் பக்கத்துல வைக்கறோமே, இந்த நக பொருள் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் சார் இதுவும். அந்த இடத்துல வச்சாதான் போன் பத்திரமா இருக்கும். போன் எடுத்து இங்க வைக்கிறேன். இருங்க, நான் வசு 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 நான் எடுத்து தரேன். தள்ளு நகத்துனா மேலே என் தலை இடிச்சுக்கோ சார். முக்கியமான கால் அர்ஜுன் சார். தள்ளு நகரு வசு, நானே எடுத்து வசு. என்ன சிரிச்சிட்டு இருக்க? இருங்க அர்ஜுன் சார், என்னோட பாடி ஒரு பக்கமா இழுத்துக்குச்சு. வசு மேடம் போன் எடுக்க முடியாம தவிக்கிறாங்களே அர்ஜுன் தம்பி.
அப்படியே வெச்சு ஆன் பண்ணி பேசிட்டு வரட்டுமே நீங்க கார் ஓட்டுங்க உத்தமன் வசு மானம் போடு வசு தயவு செஞ்சு மூவ் பண்ணு வசு தயவு செஞ்சு தள்ளு ஒரு நிமிஷம் இரு திருப்பி அடிச்சு ஏய் ஏய் சார் அர்ஜுன் சார் ஃபோன் எடுத்து தரேன் நான் எடுத்து தரேன் வெயிட் பண்ணு இந்த புடி எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசிட்டு வா பைத்தியம் பைத்தியம் எல்லாம் பைத்தியங்களா இருக்கு சி ஒருத்தர் கூட இருக்காருன்னு கூட தெரியாம யாரு உத்தமனா ஏ உத்தமன் நீங்க எதையாவது பாத்தீங்க அறிந்தும் அறியாததும் தெரிந்தும் தெரியாததும் படித்தும் படிக்காததும் எதையும் நான் பார்க்கவில்லையே தம்பி கார நிதானமே ஓட்டுங்க தம்பி ஒன்னும் அவசரம் இல்ல பொறுமையாவே ஆபீஸ்க்கு போலாம் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லையா உத்தமன் எப்பவும் வேகமா தானே போ சொல்வீங்க இன்னைக்கு என்னமோ சொல்லணும் தோணுச்சு அவ்வளவுதான் எத்தனை நாள் இந்த மாதிரிலாம் வேலை ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க எந்த வேலைய இதோ இந்த மாதிரி மெதுவா போ சொல்ற வேலை எல்லாம் உங்க இஷ்டம் தம்பி நீங்க மெதுவா போங்க இல்ல வேகமா போங்க அம்மா வந்து அர்ஜுன் தம்பிய வண்டிய பொறுமையா ஓட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனாலதான் உங்ககிட்ட சொன்னேன் ஐயோ உத்தமன் இப்படிதான் கார்ல போறப்போ போர் அடிக்கிற மாதிரி பேசிட்டே வருவீங்களா சரி ஓகே நான் போர் அடிக்கிற மாதிரி பேசல நீங்களே ஏதாவது பாட்டு பாடுங்களே மேடம் பாட்டெல்லாம் எதுவும் வேணாம் கொஞ்ச நேரம் வாய் முட்டு கம்னு வாங்க சார் பாட்டுன்னு சொன்ன உடனே ஏன் இப்படி பதட்டு படுறீங்க உத்தமன் கார்ல போறப்போ இந்த பாட்டு கேட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த பாட்டு மேடம் செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோகுதம்மா ஆஹா இந்த பாட்டுல அப்படியே லவ் மூடு நிரம்பி வழியுதே மேடம் சரத் பாபு பாடிக்கிட்டே ஜீப்ப ஓட்ட சோபா ரசிச்சுக்கிட்டே வர அடாடா இப்போ அந்த பாட்டை நம்ம கேப்போமா உத்தமன் கேக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் நான் வேணான்னு சொல்ல முடியுமா ஏன்னா நீங்க கம்பெனியுடைய டெபுட்டி மேனேஜர் கம் பார்ட்னர் இல்லையா நான் ஒரு சாதாரண ஒர்க்கர் தானே நான் இந்த கம்பெனியோட எம்டி நான் கவர் ஓட்டிட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே தம்பி பின்னாடி இருந்து பார்க்க சொல்ல நீங்க அப்படியே சரத் பாபு மாதிரி என் கண்ணுக்கு தெரியறீங்க நான் சோபா மாதிரி தானே இருக்கேன் அத நான் சொன்னா நல்லா இருக்காது புரியறவங்களுக்கு புரிஞ்சா சரி இப்ப பாட்ட நிப்பாட்டுறீங்க இல்ல கார நிப்பாட்டவா நானு சரி சரி வசு ஆபீஸ்க்கு போன உடனே ஒரு டிஸ்மிஸ் லெட்டர் டைப் பண்ணி எடுத்துட்டு வா யாரு சார் மேனேஜரை டிஸ்மிஸ் பண்ண போறீங்களா என்ன யா மேடம் கார்ல இருந்து இறங்குறப்போ யாரை டிஸ்மிஸ் பண்ணனும் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் சார் நான் லெட்டரை ரெடி பண்ணிடுறேன் ஆனா இப்போ என் க்வெஸ்சனுக்கு பதில் சொல்லுங்க நீங்க காதல பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க காதல பத்தி எல்லாம் ஒண்ணு நினைக்கல நான் கொஞ்ச நேரம் அமைதியா வரியோ இல்லையே சார் நீங்க அநியாயத்துக்கு போய் சொல்றீங்களே அன்னைக்கு உங்க ஃப்ரெண்டோட லவ் பத்தி சொன்னீங்கல்ல கடைசியா அவர் யாரை செலக்ட் பண்ணாரு பிரியாவையா இல்ல கீதாவையா ரெண்டு பேருமே இல்ல கவிதான்னு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் தம்பி காருக்கும் காதலுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு ரெண்டுலயுமே பிக்அப் அண்ட் டிராப்பும் உண்டு ஏன் உத்தமன் வர வர அப்படி மொக்கையா பேச ஆரம்பிச்சிட்டீங்க ஏன் அர்ஜுன் சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காதல்ல இப்படி ஜோவியலா இருக்கிறப்போ நீங்க மட்டும் ஏன் ஹார்ட் ஃப்ரெண்ட் தான் கட்டுவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேற லெவல் வசு மனசுக்குள்ள பிக்கப் பண்ணி இதயத்துக்குள்ள டிராப் பண்ணிக்கிறது தான் காதல் அவளை வெறும் ஹார்ட் ஃப்ரெண்டா தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இன்டிமேசி இருக்கு இல்லையா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பாண்டிங் அது எனக்கு மட்டும்தான் தெரியும் மனசுக்குள்ள பத்திரமா ஒத்திய பூட்டி வச்சுக்கிட்டு அவளை நினைச்சு உருகிறதும் அவளுக்காக வருஷ கணக்கா காத்திருக்கிறதும் அது ஒரு டிவைன் அதெல்லாம் யாருக்கும் என்னால புரிய வைக்க முடியாது உங்க ரெண்டு பேருக்கு சொன்னாலும் புரியாது
புதுசா பாண்டிங் அண்ட்லாம் அர்ஜுன் சார் சொல்றாரு, அதனாலதான் கண்மூடித்தனமா இனி அவன் நினைச்சிட்டு இருக்காரோ. தம்பி, ஏன் தம்பி இவ்வளவு டென்ஷனு? நான் டென்ஷனாவே இல்லையே. இதோட ஆபீஸ் போனா எந்த வேலையும் ஓடாது தம்பி. முதல்ல அந்த எல்லி கடை என்ன நிப்பாட்டுங்க, கூலா எல்லி குடிப்போம். ஆமா அர்ஜுன் சார், நீங்க ரொம்ப சூடாயிட்டீங்க, அதனால எல்லி குடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் வேண்டாம், தயவு செஞ்சு ஆபீஸ்க்கு போலாம். என் நேரம் ஏதாவது குடிச்சுக்கிட்டு என்ன சார், இது கூட பண்ண மாட்டீங்களா? நானும் ஒரு வகையில உங்களுக்கு ஹார்ட் ஃப்ரெண்ட் நினைச்சுக்கோங்களேன். அதான் நீங்க விர்ச்சுவல் ஹார்ட் ஃப்ரெண்ட் சொன்னீங்கல்ல, அதைத்தான் சொல்ல வந்தேன். மூணு எல்லி நல்ல தண்ணி காய விட்டீங்க. சரிங்க சார். இல்ல உத்தமன், ரெண்டு எல்லி போதும். அதெல்லாம் இல்ல, மூணு எல்லி வெட்ட சொல்லுங்க. வசு குடிக்கலாம், நீங்க குடிங்க. ஓ கதை அப்படி போதா? கூடி சீக்கிரம் ஒரு எல்லி ரெண்டு ஸ்டார் ரெடி பண்ணணும். இந்தாங்க சார். இந்தாங்க மேடம். வா. அண்ணா ரெண்டு எல்லி கொடுங்க. சரிங்க சார். சார் இந்தாங்க சார். தேங்க்யூ. என்ன பாக்குறீங்க? இல்ல, ரெண்டு பேரும் ரெண்டு இளநீ வாங்கி குடிக்கிறோமே, அதான் பாக்குறேன். இந்த எண்ணம் இளநீ வாங்குறப்பவே இருந்திருக்கணும். ஓ, அப்போ ஒரு இளநீ ரெண்டு ஸ்ட்ராக்கு, நீ ஓகேவா? பொண்ணுங்க கிட்ட சில விஷயத்தை கேட்டா அவங்க வேண்டாம் சொல்லுவாங்க, ஆம்பளைங்க தான் புரிஞ்சுக்கணும். சரி சரி, இனிமே ஒரு இளநீ தான். திரும்ப போறப்பவே ஒன்னு வாங்கிக்கலாம். சரி அது இருக்கட்டும், உங்க அண்ணனை தான் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, எப்போ உங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க போறீங்க? அது கூடிய சீக்கிரமே வாங்கிடலாம் மீனாட்சி. நான் அண்ணன் கிட்ட வாங்கின ரெண்டு நாள் அவகாசம் முடிய போகுது. அண்ணன் என் கல்யாணத்தை முடிக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருக்காரு. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம், பேசிக்கலாம். அண்ணன் கால் பண்ற. சரி பேசுங்க. சொல்லுங்க. ஹாய்டா, புது மிஷின் இன்ஸ்டால் பண்ணியாமே எப்படா டெமோ காட்ட போற? நாளைக்கு பாத்துக்கலாண்ணா. சூப்பர்டா. மிஷின் எப்படா இருக்கு? ஆபரேஷன்லாம் ஈஸியா இருக்கா? ஃபோர்மேன் என்ன ஃபீல் பண்றாரு நீ செக் பண்ணியா? மிஷினுக்கு என்னண்ணா, நல்லா சாஃப்டா, ஸ்மூத்தா, நல்லா தான் இருக்கு. என்ன சாஃப்டா இருக்கு? இல்லைண்ணா, நான் நான் சொல்ல வர்றது ஸ்மூத்தாக சாஃப்டாக நல்லா ரன் ஆகுது. அதே சமயம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஆரம்பத்தில் எல்லாமே அப்படி தாண்டா இருக்கும், பழக பழக ஈஸி ஆகிடும்டா. நானும் அப்படி தானா நினைக்கிறேன். உத்தமன். சொல்லுங்க தம்பி. என் தம்பி தேறிட்டான். முன்னாடிலாம் ஃபேக்டரி பக்கமே போகமாட்டான், இப்ப நல்லா தைரியமா மிஷின் கிட்டியப்ப எல்லாத்தையும் செக் பண்றான். ஆமா தம்பி, இதுல என்ன அதிசயா? நீங்க ராமர்னா உங்க தம்பி லக்ஷ்மணன், நீங்க எல்லா உங்க தம்பி என்னைய அனுப்பாரு. டே, மிஷின் ரொம்ப காஸ்ட்லி. அச்சோ மேடம், மேடம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ப்ரொடக்ஷன் ரொம்ப ரொம்ப சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ணு, ஓகேவா? சரிண்ணா சரிண்ணா, பண்ணிடலாண்ணா பண்ணிடலாம். மேடம், மேடம்
மேடம் மேடம் இங்க பாருங்க ஐயோ சிசர் பத்த சிக்கல் ஆயிடுமே அதான் எனக்கு ஒன்றும் புரியல அர்ஜுன் தம்பி பார்த்தாரு அவ்வளவுதான் கதை க்ளோஸ் என்ன பண்றது அர்ஜுன் சார் ஒரு நிமிஷம்ரா என்ன இந்த இளநீ கடையில இளநீ நல்லவே இல்ல நம்ம வேற ஒரு இளநீ கடையில போய் இளநீ சாப்பிடலாமே அம்மா ஏய் தாப்புல இருக்குறது எங்க அண்ணன் கடை தான் அங்க கரூர் இளநீ கிடைக்கும் நல்ல தண்ணியும் இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்குமா நீங்க அங்கே போய் சாப்பிடுங்க பெஸ்ட் அங்கே போய் சாப்பிடலாம் ஐயோ அர்ஜுன் என்ன வேண்டாம் வேண்டாம் எனக்கு கரூர் இளநீ எல்லாம் பிடிக்காது அத சாப்பிட்டா கருப்பாயிடுவோம் கருப்பாயிடுவியா என்ன லாஜிக் எல்லாம் பேசிட்டு இருக்க ஐயோ அதெல்லாம் விடுங்க அண்ணா இந்த இளநீ இன்னொன்னு வெட்டுங்க அண்ணா ஆமா வெட்டுங்க வெட்டுங்க சரிமா ஆ சரிண்ணா நான் அத பண்ணிடுறேன் அண்ணன் கிட்ட பேசிக்கிட்டே என் கிட்ட ரொமான்ஸ் அண்ணா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க காதல் கொலஸ்ட்ரால் ஏறிக்கிட்டே இருக்கு சரிண்ணா நான் உண்மையே தான சொன்னேன் உன் முகம் சாஃப்ட்டா தான இருக்கு அண்ணா சிக்னல் விட்டு விட்டு வருதுண்ணா நான் கம்பெனி ஃபோர்மேன் பேசிக்கிறேன் இது என்ன புது இடத்துல நாலு பேர் நிக்கும் போது இந்த மாதிரி பண்றீங்க சரி 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 இனிமே நான் பண்ணல ஓகேவா ஏய் என்ன ஒரே சத்தம் இல்லனா ஏதோ கிராஸ் டாக் வந்துட்டே இருக்குنا அதான் அந்த மாதிரி தனி இடத்தை தேடி கண்டுபிடிக்க உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தாது சரி நான் பாத்துக்கலாம் நான் பாத்துக்கலாம் எப்பவுமே இளநீ குடிக்கும் போது வடக்கு பார்த்து குடிக்க கூடாது கிழக்கு பார்த்து தான் குடிக்கணும் என்ன நீ இளநீ குடிக்கிறதுக்கெல்லாம் வாஸ்து பாப்பியா நீ ஐயோ நான் சொல்றத செய்யுங்கள குடிங்க குடிங்க அம்மா குடுங்க சரி வாங்க தம்பி வாங்க தம்பி போலாம் டைம் ஆச்சு இருங்க உத்தமன் வசு குடிக்கணும்ல குடிச்சிட்டேன் என்ன ஜீவலுக்கு ஏய் இறா சொல்றேன்டா சரிடா ஒரு பூஜையை போட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா ஓகே நான் பாத்துக்கிறேன் வாங்க போலாம் ஓகேடா 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 தம்பி கிளம்பலாம் வாங்க போலாம் சேஞ்ச் ஐயோ டிப்ஸா இருக்கு அண்ணன் டிப்ஸா வச்சிங்க வாங்க போலாம் ஆமா 500 ரூபாய் வாங்கல சேஞ்ச் சார் ஆமா அண்ணன் பிறகு வைஃப் கிட்ட இருக்கற உங்க அண்ணன் தான் வந்து சொன்னாரு சரிங்க சார் ஐயோ டேய் ஆனது இங்க என்ன பண்ற அண்ணன் டெமோ கேர் பண்ண பண்ணலடா அண்ணன் அது இல்லنا அது வந்து மெஷின் ஃபிக்ஸ் பண்ண வந்த இன்ஜினியர்ஸ் குடிக்கிறதுக்காக எல்னி கேட்டாங்க அதான் வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் டேய் ஆபீஸ்ல அவ்வளவு பேர் இருந்தாங்க அவங்க கிட்ட குடுத்து அம்ச்சிருக்கலாமே சாச்சா அது நான் ஒரு வேலையா வந்தேன் அப்படியே எழுநி வாங்கிட்டு போயிடலான்னு அண்ணா இந்த ரெண்டாவதா வந்திருக்கிற இன்ஜினியர்ஸ் ரொம்ப முக்கியமானவங்கண்ணா நம்ம கையால எழுநி வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் இல்லையாண்ணா அதான் பாத்தீங்களா உத்தமன் என் தம்பியே பாத்துட்டுதான் இருக்கேன் இன்ஜினியர் எழுநி கேட்டாங்கன்னு அவனே வந்து வாங்கிட்டு போறான் டெடிகேஷன் டெடிகேஷன் டா டெடிகேஷன் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ வெரி ப்ரௌட் ஆஃப் யூ வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ டா உன்ன நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா அர்ஜுன் மாமா என்கிட்ட சொல்லாம இவர் மட்டும் போய் பேசிக்கிட்டு இருக்காரு மாமாவை பார்த்து கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதுக்கு தேங்க்யூ சொல்லணும் கூட வசு மேடமும் இருக்காங்க ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை பாய் ஃபேக்டரிக்கு தான போனோம் நீ என் கூட சேர்ந்து வந்துருவா இல்லைண்ணா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வந்துடுறேன் நீங்க போங்க நான் வந்துடுறேன் ஆமா தம்பி தம்பிக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும் தம்பியோட அண்ணன் ஃபாஸ்டா இருக்கணும்ல அதனால நம்ம கிளம்பலாம் ஆமாண்ணே ஐயோ இவ வேற வராளே இப்ப என்ன பண்றது